ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்பதற்கேற்ப நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ உட்கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் மிகப்பெரிய நகரங்களில் உள்ளது போல மருத்துவ உள்கட்டமைப்பை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிராமம் மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் மருத்துவத்துறை கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இதற்காக ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நவீன மருத்துவ சிகிச்சைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவத்துறையில் தனியார் நிறுவனங்களும் மேம்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டமைப்பை மேம்படுத்த 150,000 புதிய நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இவற்றுள் 85,000 நிலையங்களில் பரிசோதனைகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மருத்துவத்துறையை விரிவாக்குதல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் அனைவருக்கும் குறைந்த அளவில் மருத்துவ சேவை வழங்குதல் ஆகிய நோக்கங்களுடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஹெல்த் கேர் சிஸ்டம் கோ ரிஃபார்ம் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் கர்னே கே ஹமாரே பிரயாசோ கோ விஸ்தார் தேதா ஹை ஆர் ஜோ பட்ஜெட் के शास्त्र के जानकार लोग हैं वो इस बात को महसूस करते होंगे कि डे वन से हमारी बजट हो या हमारी नीतियां हो एक कंटिन्यूटी है और प्रोग्रेसिव अनफोल्डमेंट है. हमने अपने हेल्थ केयर सिस्टम में एक होलिस्टिक अप्रोच को एडप्ट किया है. आज हमारा फोकस हेल्थ पर तो है ही, वेलनेस पर भी उतना ही अधिक है.